அடுத்ததா யார் வரப்போறாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு? இன்னைக்கு நிறைய பேரு நிறைய பழம் சாப்பிடுறீங்க, ஆனா விதை அவர் போட்டது. இதெல்லாம் அவருக்கு என்ன பெருமையா? கடமை. அவரு கூட மாயாண்டி வரணும், ஆனா இன்னைக்கு ஒரு பூச்சாண்டி வருது. எனக்கு தெரிஞ்சிருச்சு சக்தி, நம்ம ஆதவன் முத்து தானே. கூப்பிடுங்க. லெட்ஸ் வெல்கம் தம். அப்பி பாய வந்திருக்கேன்னு சொல்லு. ஆனா என் பையன் சக்தி எங்கப்பா? இந்த இருக்காருல சக்தி எல்லாம் உன் பையன் சக்தி. ஏய் நீ சின்ன பையன், பேயாம இருக்குல்ல. போங்க, அப்போ புள்ள குட்டிகளை படிக்க வைங்கயா. ஏய் யாரு புள்ள குட்டின்னு கரெக்டா சொல்லுடா. போற இடத்துல எல்லாம் நம்ம புள்ள குட்டிகளாவே நிறைய. இவ்வளவு சந்தோஷமா இருக்க, சோ கண்டிப்பா நம்ம மீனா மேம கூப்பிட்டுலாம். லெட்ஸ் வெல்கம் மீனா மேம். இப்போ இந்த வாட்டி நீங்க எல்லாரும் எந்த கெட்டப்ல இருக்கீங்க? முடிஞ்சா கண்டுபிடிக்க பாக்கலாம். இது என்ன இவ்வளவு பெரிய மீஸ்? தேவர் மகனா? ஒரு வாரமா டிபி நோய் இருமிட்டா. ஐயோ முத்து, உங்க ஃபேஸே தெரியல, எல்லாம் மீசைக்குள்ள மறைஞ்சிடுச்சு. இந்த மீசையில ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. அந்த மீசை வளராததுனால அந்த பணம் நான் பண்ண முடியாம போயிடுச்சு. உங்களுக்கு மீசை வரலாம் என்ன? ரேவதி அவங்க கேரக்டர் நான் பண்ண வேண்டியது தேவர் மகன்ல. நாங்க போய் ஷூட்டிங் பண்ணிட்டு ரஷஸ் பார்க்கும்போது கமல் சாருக்கு ஹி வாஸ் நாட் வெரி ஹாப்பி வித் த கெட்டப். அந்த மீசை இன்னும் நல்லா இருக்கணும், நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 days ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் திரும்பி வந்தாச்சு. அப்புறம் திருப்பியும் 10 days கொடுத்து திருப்பியும் போய் சேம் சீன் எல்லாம் நாங்கள் வந்து ரீஷூட் பண்ணி அதுக்கப்புறம் தே ஹேட் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டிரெக்டர் ப்ரொடியூசர் ஹீரோ சம்திங் ஹேப்பன். ஸோ அந்த ஸ்கெடியூலும் அப்புறம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக டேட்ஸ் கேட்கும் போது என்கிட்ட டேட்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. Oh my god. So till date I feel so bad that I couldn't do that film. உங்க மனசு வருத்தப்பட்டாலும் தாக்க முடியாதுயா? அதுதான் இப்ப அவங்களோட ஆசையை நம்ம நிறைவேற்ற வேண்டியதுதான். அந்த ரேவதி கேரக்டர் இப்ப நீங்க பண்ண போறீங்க. ஆமா, அந்த இஞ்சி இடுப்பழகி சொந்தமான ஒரே ஆள் நீங்களா தான் இருப்பீங்க இந்த இடத்துல. அந்த இடுப்பெல்லாம் எங்களால பார்க்க முடியல. இந்த இடுப்பு நல்லதானே இருக்கு. இஞ்சி இடுப்பல்ல பிஞ்சு இடுப்பு. மஞ்ச செவ பழகாஞ்சியீடு பழகா மஞ்ச செவ பழகா கள்ளச்சீரி பழகா மறக்க மனம் கூடுதில்லையா. மறக்குமா மாமா என்னோ வாய மூடுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சிங் பண்ணிருக்கீங்க மேம். ஆமா, அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய என்ன பிடிக்கும் சொல்லுங்க. எனக்கு டிவி பிடிக்கும். டிவினா சன் டிவி பிடிக்கும். சன் டிவினா சீரியல்கள் பிடிக்கும். சீரியல்னா நாயகி பிடிக்கும். நாயகியின் சீரியல் நாயகி ரொம்ப பிடிக்கும். சோ லெட்ஸ் வெல்கம் வித்யா பிரதி. ஓகே சொல்லுங்க, எப்படி இருக்கு எங்களுடைய கெட்டப்ஸ் எல்லாம்? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ லுலுபா. சோ அதான் லாஸ்ட் டைம் ரொம்ப என்ஜாய் பண்ண நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எப்படா திருப்பி வரும்னு. சோ திருப்பி வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம லொல்லுப்பா கலக்கலான இந்த சிரிப்பு நிகழ்ச்சியில வந்து ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? அதாவது இங்க இருக்கக்கூடிய யங் டேலண்ட்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றத பார்த்து மாயன் இன்னும் அதிகமான வேலையில இருக்கான். ஏற்கனவே ஒரு டிவி வாங்கி கிச்சன்ல ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமும் பாத்ரூம்ல ஒரு டிவி வாங்கி ஃபிட் பண்ணுன்ற ஒரு வேகத்துல மாயன் கிளம்பிட்டான். அவனுக்குள்ள இருக்கிற மிருகம் வெளியே வர்றதுக்குள்ள அவரை கூப்பிட்டுருவான். லெட்ஸ் வெல்கம் மதுரை முத்து. நான் வந்து ஜோக்கு நிறைய நம்ம சொல்றோம் ஸ்டாண்ட் அப் காமெடி, அது வேற. ஆடியன்ஸ் விருப்பத்துக்கு விட்டாச்சு, நீங்க என்ன கேக்குறீங்களோ அதுல இருந்தே நான் ஜோக் சொல்லாம முடியும். செருப்பு
செருப்பு பத்துறேன். முத முத இந்த ஒரு ட்ரெண்டுக்கு வந்திருக்கேன், எடுத்தோனே செருப்புன்னு செருப்பு அடிச்ச மாதிரி. சரி, கல்யாணம் விட்டு எல்லாம் கலகலப்பா இருக்கும்போது ஒரு நாலஞ்சு வருமே அப்படியே திரு திரு முடிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் தான் செருப்பு காணாமட்டு போறதுக்கு காரணமானவன். பாத்தீங்களா? கேளுங்களேன், எனக்கு ஜோடி பொறுத்து அங்க இருந்து தெரியல, பாக்க நான் இங்க இருந்து கேட்கிறேன். பக்கத்துல இருக்கு மாப்பிள்ள, ஜோடி பொறுத்து எப்படி? என்ன பெரிய ஜோடி பொறுத்தான்? ரெண்டுமே வலது காலா போச்சு அப்படின்னா. அடுத்த தலைப்பு செல்போன். கல்யாணம் ஆகி ஒருத்தனுக்கு ஆறே மாத்தில குழந்தை வந்துருச்சு. என்னடா 4G சிம்மு? ஒருத்தனுக்கு 14 மாசம் ஆகி குழந்தை பிறக்கல, 2G ஸ்லோவா ஸ்பீக்கிங். 4 வருஷம் ஆகி குழந்தை இல்ல, என்னன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கேன். டிவி ரிமோட் கூட கிடைக்கும். எல்லா அதுலயும் ஒரு நல்ல ரசனை இருந்தா தான் ரசிக்க முடியும். அப்படி தியேட்டர்ல நடந்த காமெடியை பத்தி சொல்லு. தியேட்டர்ல இப்ப நம்ம படம் பாக்குறது வேற. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி MGR படம் எல்லாம் வரும்போது எப்படி பார்த்தாங்க? இல்ல இப்பயே அந்த படம் ரீலீஸ் எல்லாம் நிறைய வருது. படம் போட்டாச்சு, படம் போட்டுன்னு பக்கத்துல சொல்றேன் பாரு, அந்த பாலத்துல MGR வருவார், திடீர்னு குதிரை மிரண்டு ஆத்துல விழுந்துருவார். இவன் சொன்னா அதுல விழமாட்டார், 100 ரூபா பந்தயம், 2 ரூபா கட்டினா. படம் போட்டாச்சு, பாலத்துல வந்தார், விழுந்துட்டார். கொண்டா 100 ரூபாயா எப்படி அவளை கரெக்டா சொன்ன? ஏற்கனவே இந்த படத்தை பாத்துட்டேன்டா அவன் சொன்ன. நானும் ஏற்கனவே பாத்துட்டேன்டா, அப்புறம் விழமாட்டான்னு சொன்னேன். நேத்தே விழுந்துட்டார், இன்னைக்கு சுதானம் ஓட்டி போயிடுவான்னு பார்த்தேன், இன்னைக்கு விழுந்துட்டாரு. எல்லாரும் தியேட்டரை பாராட்டுவாங்க. ஆஹா, அடாடாடா, ஏசி தியேட்டர்னா ஏசி தியேட்டராயா? என்னையா சில்லுன்னு குளியா என் சீட்டு பின்னாடி ஓங்கி மீச்சேன், என் ஐஸ்கிரீம்ல உட்காந்துருக்கடா நீங்க. ஆபீஸ்ல 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கணும் 10,000 ரூபாய், 5,000 ரூபாய் சம்பளம் வாங்கணும் திருப்தி போதும். அது வந்து பணம் சார்ந்த விஷயம்ல, மனம் சார்ந்த விஷயம். மேனேஜர் பீனை கூப்பிடுறாரு, ஏ ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறியா ஐயா? யார் வந்தாலும் உள்ள அளவு பண்றா, உட்காந்து துணை தோணு பேசிக்கிட்டு இருக்காயா? இல்ல சார், வரவங்கள உங்க நண்பர் சொல்றாங்க. வரவங்கள நண்பர் ஏன் சொல்வாரு? யார் அளவு பண்ணா போ. அந்த நேரம் ஒரு அம்மா வந்து பீனை கூப்பிட்டு, மேனேஜரை பார்க்கணும், அதெல்லாம் பார்க்க முடியாதுமா, நான் அவருடைய சம்சாரம்ங்க, வரவங்க கூட அப்படித்தாம்மா சொல்கிறாங்க. அருமத்தில் டைம் சார், வேற ஏதாவது ஆடியன்ஸ் செய்யல. நான் கேட்குறேன், பள்ளிக்கூடம். ஆஹா, காலங்களை பற்றி டென்ஸ் நடத்துகிறார். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். நான் அழகாக இருக்கிறேன், இது என்ன காலம்? இது கடந்த காலம். அந்த டீச்சருக்கு தேவையில்லாது. நான் மொட்டை மாடி இருந்து தொப்புன்னு விழுந்து விட்டேன், இது என்ன காலம்? இது எங்களுக்கு ரொம்ப நல்ல காலம். நாங்கள் படிக்கும்போது தமிழ் மீடியம்னா ரெகுலராக கொஸ்டின் பேப்பில் நான் சொல்கிற கொஸ்டின் இருக்கும், செய்வினை என்றால் என்ன, செயப்பாட்டு வினை என்றால். அதுக்கு எழுதிய ஆன்சர், செய்வினை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கை கால்கள் விளங்காமல் போய் அவர்கள் துடிதுடித்து சாக வேண்டும் என்று நம் கோடாங்கி சோசியரும் கூட்டு வந்து எலும்பிச்சம்பளம் கோழி முட்டை வச்சு சுடுகாட்டில் உட்கார்ந்து செய்வதான் செய்வோம். உதாரணத்திற்கு எங்கள் பெரியப்பா எங்கள் செய்துள்ளார், அதுல உதாரணம் எழுதியிருக்கான். அந்த 7 மார்க் ஃபுல்லா வாங்குறது, இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது. சேப்பாட்டு வினை, சேப்பாட்டு வினை என்பது அவ்வாறு வைத்து சேவனையா, அவன் இன்னொரு கோடாங்கி கூட்டு வந்து எடுத்து விடு சேப்பாட்டு வினை. அடிச்சாம ஒரு 2.5 மணி இருக்கும் அதிகாலையில், நல்ல குரட்டோடு தூங்குறான். சில நேரம் அவன் குரட்டையில் அவனுக்கு தூக்குற பாத்தீங்களா, யாருமே கொஞ்சம் என்ன கால இழுத்து வரீங்க, கால் வலிங்க, அடரடா இவ்வளவு தூரம் தனியா வந்திருக்கீங்களே, சம்சாரத்தை கூட்ட வரணும், ஏன்னா எதுக்குங்க தலைவலி வர கால் வாழ்க்கை வெறுத்து செத்துரும் சொல்லி குட்டு குட்டு குட்டுன்னு ஓடித்து வருதேன். கடலில் குதிச்சான், கடலில் குதிச்சுட்டு ரெண்டு மீனை பிடிச்சி தரையில் தூக்கி எறிஞ்சான். நான் தான் சாப்பிட்றேன், நீங்களாவது பொழைச்சிக்குங்க. அது எப்படி பொழைக்க முடியும்? பெண்கள், பெண்கள், பெண்களை பற்றி எவ்வளோ சொல்லலாம் தெரியுமா? நிறைய சொல்லலாம். பெண்களை பத்தி நிறைய சொல்லலாம், ஆனா நல்லதா சொல்றீங்க. அப்ப நாளைக்கு தான் சொல்லணும். எல்லா இடத்திலும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். சும்மா பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கணும், அப்புறம் ஆம்பளை வைக்கல கடப்பாரி மம்பட்டிமா போய் வைக்கணும். டாக்டர் போனே சொல்றான், ஊசி போடணும், ஊசி போடும்போது வலிக்கும், வலிக்காம இருக்கிறதுக்கு நான் ஒரு பாட்டு பாடுறேன். டாக்டர் வேணாம் டாக்டர், ஒரே இடத்துல ரெண்டு வழி என்னால் தாங்க. இல்லைப்பா, நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், எனக்கு லைட்டாக போடுற பழக்கம் இருக்குது,
தைரியம் தானே வரணுன்றீங்க, தைரியம் தானே வரணும், போட்டுக்கிறேன் அப்புறம் பார்த்துக்க. சரி டாக்டர், தைரியம் வந்துருச்சா? தைரியம் வந்துருச்சு சார். ஊசி போடலாமா? எவன் என் மேல கையை வைக்கிறான்னு பாக்குறேன். நட்பு சாப்பாடுக்கு உப்பு இல்லாம கூட இருக்கலாம், வாழ்க்கையில் நட்பு இல்லாம இருக்கலாம். ஏண்டுகளே, கண்கள் அழுதால் துடைப்பது கர்ச்சிப், இதே மழுதால் துடைப்பது இந்த ஃப்ரெண்ட்ஷிப். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. இன்ஃபேக்ட் இது வந்து நார்மலா எல்லாரும் இங்க வரும்போது ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி இந்த பேசணும் இது இது பேசணும்ன்ட்டு கையில எழுதி வச்சுட்டுலாம் வேற வருவாங்க. பட் இங்க வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸா அவங்கவுங்க கொடுக்குற ஒரு டாப்பிக்கை வச்சு அந்த ஜோக் சொல்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ரொம்ப ஈஸியா பண்ணீங்க நீங்க முத்து, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஸ்பான்டேனியஸா இருந்தது. நடுவில் நடுவில் கவிதைங்க வேற, ரொம்ப நல்லா இருந்தது முத்து, வெரி நைஸ், சூப்பர். அடுத்ததா யாரு பெர்ஃபார்ம் பண்ண போறா? கிரிக்கெட் மேட்ச் வேர்ல்ட் கப் அப்படினாலே அதுல ஃபேமஸ்னா நம்ம தோனி தானே. அதனால இப்ப தேனில இருந்து ஒருத்தர் கிரிக்கெட் கமெண்ட்ரி சொல்றதுக்காக வராரு, தேனி ராகுல் அண்ட் டீம். நான் மாமே நேத்து ஏதோ விளையாட்டு பார்க்கணும்னு போனே, என்ன கதையாச்சு? கூட்டு போய் ஓவர அலப்புற பண்ணி விட்டாங்க மாமே, என்ன பண்றேனே தெரியல. என்ன மேட்டாங்க சொல்லு பாப்போம். ஏதோ விளையாட்டுன்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க மாமே. கூட்டு போயிட்டு பெருசா தாட்டர் கட்டி வச்சிருக்கானோ, என்னன்னே தெரியல. உள்ள போனா எல்லாம் விவசாய நிலம், அங்க விவசாய நிலம். ஆமா அப்பாளிக்கா, உள்ளதான் கட்டிங் பண்ணி வச்சிருக்கானுங்க. நாங்களாம் புல்லுலதான் கட்டிங் போடுவோம். அது மட்டும் இல்ல, அங்கிட்டு மூணு குச்சி ஊன்றுருக்கானுங்க, இங்கிட்டு மூணு குச்சி ஊன்றுருக்கானுங்க, அதுக்கு மேல சின்ன குச்சி, அதுக்கு மேல சின்ன குச்சி, நடுவுல கோடெல்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க. எதுக்கா அதெல்லாம் தெரியலையே. அப்படி பாத்துட்டு இப்படி திரும்பினா சுத்தி தியேட்டர் கட்டி வச்சிருக்கானுங்க. மாமே தியேட்டர்ல தலைப்படம் போட்டானா இல்லையா? டிவியே ஓடல மாமே. கீழ கிழிக்க வேண்டியதானே? கிழிக்க முடியல, ஹைட்டா இருக்குது. அப்ப விட்டு திரும்பி பாக்குறேன், ஜனங்க கூட்டம் ஐயோமோ ஐயோமோனு கத்தின்னு இருக்குதுங்க. என்ன எல்லாம் பொண்டாடி தொலைதாங்க நாங்க வந்துட்டானுங்களா? தெரியும் பாத்துக்க. அதுக்கப்புறம் ரெண்டு டாக்டர் தலையில தொப்பிய போட்டுக்கணும், திங்கு 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 திங்குன்னு நடந்து வராங்க. டாக்டருக்கு என்ன வராங்க என்னத்துல தெரியலையே. சரின்னு முன்னாடி போறாங்க, பின்னாடியே ரெண்டு பேர் போறாங்கப்பா. அவனை இவன் முறைக்கிறான், இவன் அவன் முறைக்கிறான். அப்பாளுக்கு என்ன, மாத்தி மாத்தி முறைச்சுக்கணும் போறானுங்க. போயிட்டு போயிட்டு அப்படியே நிக்கிறானுங்க. அந்த டாக்டர் காசை சுண்டி உர்றாப்புல சில்ற பசங்க சில்ற காயின சுண்டி விளையாண்டுக்கிறானுங்க. காசு சுண்டி கீழே உழுவுது, நாலு பேர் எடுக்க போறானுங்க. அதோ எவன் எட்டான், அத போட்டவனே எட்டான். நாயா போங்காக்குது, ரொம்ப பேஜாரா போச்சு. அப்பாளுக்கு என்னாச்சு? அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தனுக்கு வந்தது பாரு கோவம், உள்ள ஓடாம பாத்துக்கோ. போயிட்டு 11 பேர் தப்பு தப்பு தப்புன்னு வச்சுட்டு வந்தோம். சுத்து போட்டானா? சுத்து போட்டான் டாக்டர், சுத்து போட்டு நிக்கிறோம். அள்ளு போயிருக்குமே, அள்ளு கலண்டுருச்சு டாக்டர் அப்படியே நடுங்குறாப்புல. இன்னொருத்தர் என்ன பண்ணா, உள்ள சண்டை போட்டானா என்னன்னு தெரியல. ஐயோ, இந்த கால கட்டு கையில கட்டு தலையில தான் மாட்டிக்கினு நடக்க முடியாம குச்சிய புடிச்சு நடந்து வரானுங்க ரெண்டு பேரும். தெரியலையா, 11 பேர்ல ஒருத்த என்ன செஞ்சா, டாக்டர்கிட்ட போனா, டாக்டர்கிட்ட போய் போய் காமக்க உனக்கு அள்ளு கலண்டரும் சதற விட்டுருன்னு அப்படின்னு மிரட்டி வந்த குர்ரா அப்படின்னு கேட்டான் பாரு. பயந்து குத்துருப்பானே, பயந்து உடனே குடுத்துட்டான். வந்து எட்டான் பாரு அந்த பேஷண்ட், பாவம் கை காலெல்லாம் கட்டுக்கோட்டு போட்டு நின்னு இருக்காங்க. அவன் மேல உசிரி அடிக்கலாம்ப்பா. ஏண்டா தெரியலையா, உசிரி அடிச்சோன்னா அவன் பந்து அப்படி தட்டு நின்ட்டான். தட்டுதான், குச்சி வச்சு தட்டான், பந்து பந்துச்சு. அப்பாடா, பந்து பறந்து சுத்தி ரவுண்டு போட்டிருந்தாங்க பாரு, அத தாண்டி போயிடுச்சு. ஐயோ, ஜனங்களாம் ஓன்னு கத்துதுங்க. அதுங்க ஏன் கத்துது? நம்ம டாக்டர் பெரிய மனுஷன், இனிமேல நானும் அடிக்க வேணும், இனிமேல அவன் அடிக்க வேணும் அப்படின்னு சொல்றாரு. நல்ல மனுஷயா, அத்து பாத்துக்கோ. அவனு கோவம் தீந்துச்சா, அந்த பால் எடுத்து திரும்ப எறியறான் மேல. நாடா அவன் சும்மா சும்மா தெரிஞ்சுக்கிறான், என்ன அவனுக்கு பிரச்சனை? எரிஞ்ச ஒண்ணு மூணு குச்சியில ஒரு குச்சி பறந்துச்சு பாரு. அப்பாளுக்கு அவன் ஒண்ணு
அந்த குச்சி வச்சு நின்னுக்கிட்டான் பாத்தியா பேசண்ட அவன் உள்ள போறான் பா போட்டுருது இப்படி சவுண்ட் அங்க அதான் தலை பெரிய கை நினைக்கிறாதான் நீ மேல சொல்லு போய் அங்க நிக்கிறாப்ல அந்த மூணு குச்சிக்கு பக்கத்துல அங்கே ஆமா பந்து போறோம் அலறான்ப்பா அலறி பயந்துகுனா சரி இவனு போட்டு தள்ளுறோம்னு சொல்லிட்டு அந்த பந்து எடுத்து எறியறான் வச்ச அச்சார் பாரு குச்சிய வச்சு பஞ்சு பறந்து அப்படியே தியேட்டருக்கு வெளியே போய் விழுந்துச்சு அப்பயும் சும்மா இருக்கணும்ல டாக்டர் ரெண்டு கைய தூக்கி ரெண்டு தடவை ஒண்ணுக்குறதுன்றான் தெரியல அடக்கி வச்சிருப்பான் ரெண்டு தபா வந்திருக்கோம் சரின்னு பார்த்தா திரும்ப எல்லாரும் உள்ள வரானுங்க மழை பெஞ்சிச்சு விவசாய நிலம் மழை பெஞ்சா நிலம் எல்லாம் இதாகும்ல சோறு கிடைக்கும்ல மழை பெஞ்சோன்னா எல்லாத்தையும் போரிய போட்டு மூட்டாங்கப்பா ரொம்ப நல்லா இருந்தது ஒவ்வொரு வாட்டியும் அவர் ஏன் அப்படி பண்ணா தெரியலையே ஏன் அப்படி பண்ணா தெரியலையே அது ரொம்ப நல்லா இருந்தது கியூட்டா இருந்தது அண்ட் ஓவரால்லா எல்லாமே எனக்கு அந்த நம்பர் 7 ஒன்னு யாருன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ இட் வாஸ் லைக் வெரி யூனோ ஆடியன்ஸோட ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகிற ஒரு கான்செப்ட் அண்ட் ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப ஃபுல் எனர்ஜி ஃபுல் ஆட்டிடியூடோட எங்கேயும் மிஸ் ஆகாம ரொம்ப நல்லா பண்ணீங்க ரொம்ப நல்லா இருந்தது இத்தனை நாளா நிறைய பேர் கேங்கா வந்து ராங்கியா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஆனா இப்போ ஒருத்தர் சிங்கிளா வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க எஸ் அது வேற யாரும் இல்ல நம்ம சந்தியா தான் லெட்ஸ் வெல்கம் சந்தியா அந்த பாட்டு நாட்டு கட்ட எதுக்கு இந்த கிழக்கட்ட அங்க போகுது கட்டையில போற வயசுல இதெல்லாம் சின்ன சின்ன ஆசைகள் வரதானே செய்யும் ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன் இந்த உலகத்தை முத முதல்ல சுத்தி வந்தது யாரா அப்படின்னு கேக்குறேன் ஊர் உலகத்தை சுத்தின வெட்டி பயில பத்தி நமக்கு என்ன பேச்சு ஒழுங்க உருப்படியா ஏதாவது பேசிட்டு போங்க அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்டேன் டேய் மாடு என்னடா தருது பால் தருது டீச்சர் சரி கோழி என்னடா தருது முட்டை தருது டீச்சர் குரங்கு என்னடா தருது உங்கள மாதிரி ஹோம்ஒர்க் பண்ண சொல்லி தருது டீச்சர் அப்படின்னு என்னையே குரங்கு ஆக்கிட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம இங்க பாருடா யாரையாச்சும் என் மேல அன்பு இருக்கா பாசம் இருக்கா அப்படின்னு கேக்குறேன் இப்படிலாம் சொல்லாதீங்க டீச்சர் நேத்து நீங்க என் கனவுல வந்தீங்க தெரியுமா அப்படின்னு ஒரு லுக்கு விட்டான் நான் ஜென்ரலா வந்து இளைய தளபதி விஜய் கனவுலையும் தலை அஜித் கனவுலையும் தானே போவோம் உன் கனவுல எப்படா வந்த ஆமா டீச்சர் வந்தீங்க வந்ததுதான் வந்தீங்க உங்களை சுத்தி பணம் அப்படியே என்னோன்னு எண்ணிட்டே இருந்தீங்க தெரியுமா அப்படின்னா சே கனவுலையாச்சும் மீனா மாதிரி பணக்காரணமா ஐட்டமே அப்படின்னு நினைச்சு நானும் சந்தோஷப்பட்டு பல்ல காட்டிட்டே இருக்கேன் அடுத்து ஒரு செக் வச்சாம் பாருங்க என்னதான் எண்ணீங்க ஆனா கோயில் வாசல கிழிஞ்ச புடவையோட எண்ணிட்டு இருந்தீங்க என்னது தெரியல அவனுக்கு தெரியுது பிச்சை போட்டாலும் உனக்கு தெரியல நான் சொன்னேன் டேய் ஏண்டா இப்படி இருக்க நல்லா சாதிக்கணும்டா நல்லா பெரியவனாயி சாதிக்கணும்டா எனக்கும் அந்த ஆசை இருக்க மீஸ் அப்படின்னா என்னடா ஆசை எங்க தாத்தா மாதிரி வரணும் தெரியுமாண்ணா உங்க தாத்தா ஒரு போராட்ட தியாகியாடா நீ வேற வெறப்பா நிக்கிற அப்படின்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மிஸ் 25 குழந்தைங்க 5 பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி எக்ஸ்ட்ரா நான் கட்டி காட்டணும் அப்படின்ட்டு போயிட்டாங்க அத்தியாரே சொல்லியிருக்காரு ஏ நீ குமாரோட பையன் தானே ஆமா சார் ஏ உங்க அப்பா ஏட்ட படிச்சு விடுறா என்ன செய்யறாரு எருமாடு மேய்க்கிறாரு சார்
அண்ணா இப்ப பாருங்க, நான் சொல்ற ஜோக்ல உங்க மீசெல்லாம் எகிரி கீழே விழ போகுது. இந்த வீடும் பார்த்தாச்சு, இந்த வீடும் பார்த்தாச்சு, எதுத்து வீட்ல ஏதாவது நடக்குதான்னு சொல்லி அங்க போய் எட்டி பார்த்தேன். இதுல காமெடி வருமாமா? இந்த காமெடி தான வீட்டு கதவை ராத்திரி படட்டு படிக்கு உடைச்சிட்டு போய் பார்த்தா அது சசிகலா, எட்டி பார்த்தா அது சந்தியா. எதுத்து வீட்ல போய் பார்க்கலாம்னு சொல்லி அந்த வீட்டுல பாக்குற 25 வருஷமா சொன்னது எந்த இதுக்குள்ள வருது? நகைச்சு போயதுக்குள்ள வருதா? நாங்க தலைய பிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நம்ம நாட்டுல டைகருக்கு பஞ்சமா இருக்கலாம், ஆனா என்ன மாதிரி ஃபிகருக்கு நாட்டுல பஞ்சமே கிடையாது. நான் வேற ஒரு 10 ரசிகரை வச்சுக்கிட்டு நான் போடுறேன். டிவி வந்தவன ரொம்ப கலகலன்னு இருக்கும். சரவடி மாதிரி யாரு என்ன வந்தாலும் குறுக்க வந்தாலும் அத வந்து வெட்டி உடச்சு எல்லாரையும் தள்ளி போட்டு அந்த மாதிரி இருந்தது. அதுவும் ஆதவன் முத்து இருக்காங்களே, அந்த காம்பினேஷன், ஐயோ. முத்து பேசும்போது குவைட்டா இருப்பாங்க. நீங்க இல்லாட்டி சசிகலா இந்த மாதிரி லேடிஸ் யாராவது வந்தா அவங்க ரெண்டு பேரும் பண்ற லொள்ளு இருக்கே, ஐயோ தாங்க முடியாது. பட் ஆனாலும் நீங்க அவங்க எல்லாரையும் மீறி உங்களோட இதை நிலைநாட்டினீங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வெரி நைஸ். ஒரு 10 வருஷம் நண்பரு, அடிக்கிற அறையில ஒரு இசை, நம்ம முத்து அண்ணன் மீசையில பாத்தீங்கன்னா அதுல ஒரு இசை. பாடகர்கள் பாடல பாடி நம்ம கேட்டிருப்போம், ஆனா நடிகர்கள் பாடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு பாடி காமிக்கிறதுக்காக நம்ம ஜெயும் ஆதவனும் வராங்க. லெட்ஸ் வெல்கம் ஜெயன் ஆதவன். ஹே, யாரு நீ? என்ன கெட்டப்ல வந்திருக்கீங்க? ஓ, ஐ அம் மியூசிக் டைரக்டர் பை த வே. மீனா, உங்களை அடுத்த படத்துல கமிட் பண்றேன். உங்களை இப்பவே கமிட் பண்றேன், ஜூன் வரட்டும். அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். நான் ஏன் மியூசிக் டைரக்டர் ஆகிறேங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா. இன்னைக்கு யாரா பாடுற உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறா? மியூசிக் டைரக்டர் எல்லா பாட்டையும் பாடுறாங்க. சரி, இந்த நடிகர்களையா சான்ஸ் கேட்க போலாம்னா நடிகர்களும் பாட்டை பாடி தொலைக்கிறாங்க. சத்திய சோதனை. அதனால பாடகன் ஆகணும்ன்றதுக்காக நானே மியூசிக் டைரக்டர் ஆகலாம் முடிவு பண்ணி அந்த நடிகர்களையே பாட வைக்க போறேன். அப்ப ஆடியன்ஸ ஓட வைக்க போறீங்க. நான் என்னெல்லாம் பாட்டு யாரை வச்சு பாடலாங்கிறத டெஸ்ட் பண்ண போறேன். முதல் பாட்டு கேட்போம். சங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, ஓஹோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று வந்து தோளில் துஞ்சியதோ. வெரி குட். இதுக்கு பாக்யராஜ் சார தான் கூப்பிடணும், அவரே கூப்பிடுவோம். ஓகே, வெல்கம் பாலக்காட்டு மாதவன். ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? இன்னும் எல்லாரும் பாலக்காட்டு மாதவன் செல்லமாயிட்டு போறீங்க. நீ பாலக்காட்டு மாதவனோ இல்ல பொண்ணுங்களை பார்த்தா பல்ல காட்டுற ஆதவனோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இல்ல, பஞ்சு பூசா இருக்கா? பஞ்சு பூசா இருக்கு. இதை நீ முன்னாடியே சொல்லலையேங்கிறதா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஓகே, உனக்காக ஒரு அற்புதமான பாட்டு. என்ன பாட்டு? நீ கொஞ்சம் சங்கீத ஞானம் இருக்கிறவன்றதுக்காக உனக்காக ஒரு மெலடி. எஸ் கேளு. என்ன ஓவியம் வரையற காத்திலேயே? இல்ல, அத நான் லைட்டா கம்போஸ் பண்ணி எனக்கு தகுந்த மாதிரி கம்போஸ் எல்லாம் நாங்க பண்ணிக்கிறோம். அந்த வாயில இருந்து ஒரு பும்பூசை மட்டும் நீங்க விடுங்க. சரி, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பி. தங்க சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே குஞ்சி. என்ன சொன்ன? அதே கொஞ்சி, நான் கொஞ்சம் லைட்டா கொஞ்சிதான் சொன்னேன், அது உன் காதுல. நீ ஓவரா கொஞ்சிறப்பா. ஒன் மோர். தங்க சங்கிலி தாலேலோ மின்னும் பைங்கிலி தாலேலோ. எதுரா? இல்ல, நடுவுல அந்த தாலேலோ தலையிலோ எல்லாம் போட்டா நல்லா இருக்கும்ல? தாலேலோ தலையிலோ போட்டானா தலையில கல்ல போடுவான். ஏண்டா இதெல்லாம் நடுவுல போடுறீங்க? போய் வெளியில வெயிட் பண்ணு. அப்ப எனக்கு சான்ஸ் இல்லையா? சான்ஸ் இருக்கு, அப்புறம் சொல்றேன். சரி, நான் ரொம்ப பிஸி. இனிமே பொட்டியை தூக்கிட்டு இங்க வந்துடாத. என்னடா டார்ச்சர் பண்றானுங்க? நெக்ஸ்ட் சாங். இத பாடுறதுக்கு கேப்டன் விஜயகாந்தே கூப்பிடுவோம். இன்னும் பாடகரே ஆகல, அதுக்குள்ள வணக்கம். யோ,
இந்த மாதிரி கையில சலங்க தட்டுறது எங்க ஊர்ல ஜவ்வு மிட்டாய் தான். ஏய், அந்த பொம்மை தான் அப்படி தட்டிக்கிட்டே இருக்க. அனாவசியமா என் இசையை நீ சந்தேகப்படாத. என்ன பாட்டுன்னு மட்டும் சொல்லு, அது அப்படியே போடுறேன். தம்பி, நீ ரொம்ப நியாயமானவன், நேர்மையானவன், பாட்டை போடுறேன், நல்லா கேட்டுக்க. போடு. ரொம்ப எதிர்பார்க்கற பாடுப்பா. இப்ப பாருங்க சார், உன் சொந்த குரல்ல அப்படியே பாடுறேன். ராசாத்திய இப்பதான் ஆரம்பிச்ச, அதுக்குள்ள கசக்கிட்ட ஐயோ, உனக்காக ஒரு ஆக்சன் படம் வச்சிருக்கேன். பாகிஸ்தான்ல பள்ளம் தோன்றது, ஆப்கானிஸ்தான்ல ஆப்பம் வைக்கிறதுன்னு. அது அப்புறமா கூப்பிடுறேன், இப்ப நீ போய் ஓய்வு எடுத்துக்க. பாகிஸ்தான்காரங்க குண்டு போடுற டைம் வந்து. வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐயா, நான் சொல்லிக்கிறேன். ஒரு இசை கலைஞனுக்கு இருக்கிற கொடுமை என்ன? சத்திய சோதனை. அதே தானே. ஓகே, கடைசியா ஒரு வாய்ப்பு. ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. இது கண்டிப்பா நம்ம சின்ன தம்பியே தான் கூப்பிடணும். பிரபு தம்பி, சின்ன தம்பி, ரொம்ப சின்ன தம்பி யாரோ வந்துட்டான் போல இருக்கு. உனக்காக அருமையான ஒரு பாட்டு வச்சிருக்கேன், சொல்றேன். இந்த பாட்டை மட்டும் நீ பாடனா, அடே சுத்தி இருக்கிற ஊரே தூங்கணும். அடே பாடுறது படி ஒரு சின்ன வேண்டுகோள், எனக்கு சூடா ஒரு கப் காஃபி கிடைக்கல. நீ முதல்ல பாடு, சூடா என்ன கிடைக்கும்னு நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். ஏய், பாட்டு போறேன் கேளு. இந்த பாட்டுக்கு வாய் அசைக்கிறது, கண் அடிக்கிறது, டகால்டி டான்ஸ் எல்லாம் இங்க நடக்காது. சொந்த குரல்ல பாடணும். அடே, நீங்க கூட கவலைப்படாதீங்க, இந்த பாட்டை நான் அப்படியே ஃபுல்லா பாடி காமிக்கிறேன். டே, ஃபுல்லா பாடு. இப்ப பாருங்கடே. ஓகே. ஏய், அந்த எருமை எடுத்து கட்டுங்கடா. அடே, இந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஹம்மிங்னே. இந்த தப்பு சொன்ன. ஹம்மிங், ஹம்மிங, ஹம்மிங். ஏதோ அம்மியில வச்சு அரைச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு அம்மிங்க நான் கேட்டதே இல்லடா. சரி, ஒரு வாட்டி பாடு. ஓட்டா, நீ நேரா சாங் கேப்போ. துளியிலே ஆட வந்து வாடத்து பீட் குழப்பி, கண்டெடுத்து அற்புத பழைய சூழ்நிலை. ஏண்டா சின்ன வெங்காயத்தை விட்ட? தொட்டில் வேலே வெங்காயம், தொட்டில்ல வெங்காயமா? அதே எது பாட்டாலும் இருக்கு, சாப்பிடுற பொருளாவே ஞாபகம். ஓகே, வெளியில குச்சி மிட்டாய், குருவி ரொட்டி வச்சிருக்கேன், போய் சாப்பிட்டு வா, அதுக்குள்ள நான் டியூன் போட்டு வைக்கிறேன். ஓகேடே. அதே இவங்கடே. அவங்க என்னவென்று சொல்வதம்மா, வஞ்சிய அவள் பேரழகை. எங்க? இத உன் சொந்த குரல்ல பாடு. அதை நான் எப்படி சொல்லு? பயங்கர அசத்தலா இருந்தது. இது அட்டகாசம், சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதுவன் சூப்பர், அதுவன் வெரி வெரி நைஸ். விஜய் கேப்டன் சார் வந்து அவர் எப்படி பாட போறாரு உண்மையிலே நான் நினைச்சேன். பட் இன்னும் அந்த ஒரு ஆக்ஷனோட பாடணும் அப்படிங்கறதுல அன்பிலீவபிள், இட் இஸ் சான்ஸே கிடையாது. ரெண்டு பேரும் டெட்லி காம்பினேஷன், செம்மையா இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ண, வெரி நைஸ். நித்யா சொல்லுங்க, பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இங்கே இருக்கிற இடமே மறந்து அப்படியே சிரிச்சிட்டு இருந்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் ஃபாலிங் டவுன். இட் வாஸ் வெரி நைஸ். இன்னைக்கு வந்து எவ்வளவோ நீங்க கஷ்டப்பட்டு நீங்களும் ஆதவனும் சேர்ந்து டிவிக்கு வந்து அடிபட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த டே வந்து நம்ம மீனா மேமும் வித்யாவும் தான் சூஸ் பண்ண போறாங்க. சோ கேட்டலாமா யாருன்னு?
ஓகே கேட்டுருவோம். சொல்லுங்க மேம், யார் இன்னைக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி டே? அதுவன் அண்ட் ஜெய் வீட்ல நிறைய டிவிஸ் இருக்கு, வைக்கிறதுக்கு இடமே இல்ல. சோ அதனால இந்த வாட்டி இருக்கிறது எவ்வளவு நல்ல. ஐயோ, சோ இந்த வாட்டி நாங்க செலக்ட் பண்ண பெஸ்ட் பெர்ஃபார்மர் இஸ் தேனி ராகுல். செப்ரானிக்ஸ் வழங்கும் ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட், இன்றைய பெஸ்ட் பெர்ஃபார்மராக செலக்ட் ஆயிருக்கிற தேனி ராகுல் அவர்களுக்கு நம்ம ஜட்ஜஸ் கொடுக்குறாங்க. அடுத்த லொல்லுப்பால சந்திக்கணும், அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து கிளம்புறது உங்கள் அன்பு ஜெயச்சந்திரன் மற்றும் உங்கள் ஐஸ்வர்யா முத்துசிவம். இது லொல்லுப்பா கவலையெல்லாம் தள்ளுப்பா.